நல்லா சப் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களையே தேடி வரும் நோட்டிஃபிகேஷனாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகன் கோவிலுக்கு மாடு தானம் கொடுக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது முருகன் கோவிலுக்கு மாட்டை தாராளமாக தானம் கொடுக்கலாங்க கோதானம் கொடுக்கறதுனால என்ன பலன்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது மாடு தானம் கொடுக்கறதுனால நம்ம வந்து ஜென்மங்களில் செய்த பாவங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரில நான் இது வரைக்கும் ஒரு ஈ எறும்புக்கு கூட நான் வந்து கஷ்டப்படுத்தினது கிடையாது ஆனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்கிறேன் நினைக்கிறேன் ஆனால் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி மாடு வந்து தானம் வந்து முருகன் கோவிலுக்கு கொடுத்தீங்கன்னா பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் எல்லாமே தீருங்க அந்த மாதிரி மாடு தானம் கொடுக்கறதுல நாட்டு மாடுகளை மட்டும் கொடுக்கறது தான் சிறந்த பலன்களை வந்து த அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அதை செய்யுங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மாடுகளுக்கு நீங்கள் ஏதாவது கோவிலில் இருக்கிற மாடுகளுக்கு நீங்கள் வந்து கீரை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரியான செய்யும் போது உங்களுடைய பாவங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் மளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்